வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதிரடி மாற்றமா மிஸ் ஆகுது, அரசுக்கு பிறந்த திடீர் கோரிக்கை, மகளிர் உரிமை தொகை திட்டம் ₹1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் உரிமைத்தொகை வழங்கும் தேதியான 15ஆம் தேதியிலிருந்து வேறு தேதிக்கு மாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுருக்கமாக சொல்லப்போனால், தகுதியுள்ள ஒரு மகளிர் கூட விடுபடக்கூடாது என்பதற்காகவே இந்த விஷயத்தில் அரசு விழிப்புடன் இருப்பதாக சொல்கிறார்கள். அதனால்தான் இதுவரை உரிமைத்தொகை கேட்டு விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்காதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார். இதற்கிடையே மாற்றுத்திறனாளிகள் பல மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் விண்ணப்பித்தனர். ஆனால் அதில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹1000 கிடைக்கவில்லையாம். காரணம், இவர்கள் எல்லாருமே 4 சக்கர வாகனத்தை வைத்திருப்பதாக கூறி மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதாவது, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் 2 சக்கர வாகனங்களில் அவரது பாதுகாப்பு நலன் கருதி வாகனத்திற்கு கூடுதலாக 2 சக்கர வாகனங்கள் இணைக்கப்படும். அதனால் இதனை 4 சக்கர வாகனங்களாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி வரும் நிலையில், அதனை நிஜமாகவே கார் வேன் போல 4 சக்கர வாகனம் என கருதி மகளிர் உரிமைத்தொகை நிராகரிக்கப்பட்டு விட்டதாம். எனவே இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல்கள் அதிகமாகி வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.